பொருளோடு புகழ் மாலை அருளோடு தரும் தாயே திரள் செல்வம் நலமோடு தினம் தோறும் வரும் தாயே பகவதி அம்மன் தாய் சரணம் 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 ஆர்த்தி 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 ஞானசூரியன் 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 அவரை கைவிலங்க கட்டி விடுங்க. யோ சாவி இல்லையா? என்கிட்ட இல்ல சார், உங்ககிட்ட தான் இருந்தது. ஏம்பா உங்ககிட்ட இருக்கா? இல்ல என்கிட்ட கூட இல்லையே. எங்க போச்சு? எப்ப இருந்து இப்படி இருக்கு? நீங்க பூட்டினதுல இருந்தே இப்படி தான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு 100-150 பேர் நம்ம வீட்டுக்கு விருந்து போடுவாங்க. நீ என்ன பண்ற? உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான வாங்கிட்டு வந்துரு. எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான இருக்கு தாத்தா. அது இல்லப்பா, இன்னைக்கு காந்திஜி, வினோபாஜி, நேதாஜி இந்த மூணுஜியுமே நூத்துக்கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சுட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா, காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்தே எனக்கு தந்தி வந்தது. நான் தான் சொல்ல வரது. உளராத, காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம் தான் முக்கியம். இன்னைக்கு கட்டாயம் தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தந்தி கொடுத்துருக்காரு. குடி போய் உடனே மளிகை சாமான வாங்கிட்டு வா.
வணக்கம் சார். வணக்கம். பிரிண்டிங் பிரஸ் போல காத்தும் தெரியல சார். நைட்டே ரெடி பண்ணிட்டேன். காலங்காத்தால இப்படி நீட்றீங்களே, காலைல வேலைக்கு வரும்போதே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடாதா? இது காலை கடன் இல்ல வேலை கடன். எனக்கு ரெண்டு மாசம் சம்பளம் பாக்கி, அதைத்தான் ஞாபகப்படுத்துறேன். ஞாபகம் இருக்கு. ஸ்ரீதர், இத காலையிலேயே கொடுத்தனுப்பிச்சிருக்கலாம்ல? காலையிலேயே ஸ்கேனிங் கொடுத்துருக்கலாம்ல? தலைக்கு ஒரு சீவக்கா, தாடிக்கு ஒரு சீவக்காயா? எப்படியா நீங்க கவிதை எழுதுவீங்கல்ல, அப்படியே ரெண்டையும் சேர்த்து கொடுத்துடலாம்னு பார்த்தேன். ஒரு வேலை முடிட்டு நினைக்க மாட்டீங்களா? சரி சரி, கவிதைய சொல்லுங்க. கனவொன்று கண்டேன் தோளா, கனவொன்று கண்டேன் தோளா, அதில் கடன் இல்லாத புதிய பாரத மலரை கண்டேன் தோளா. ஓ ஆசிரியர் சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லாமா? நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு செவிசாய்க்கிறவன். சொல்லுங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு, இது உங்க கொள்கையா இருக்கலாம், உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம். ஆனா இளமை, இனிமை, புதுமை, அதுதான் இந்த காலத்துக்கு ஒத்து வரும், என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும். இத பாருங்க, உங்களை மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிக்கை நடத்தல. நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க என் பத்திரிக்கை படிச்சா போதும். இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிக்கையுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல ஞான பழத்தினுடைய வளர்ச்சி இருக்க இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. குட். என்னங்க, போன வார பத்திரிக்கை, இந்த வார பத்திரிக்கை, ரெண்டும் கொடுத்துட்டு வாங்க. என்னமோ சொன்னீங்களே, யார் படிக்க போறாங்கன்னு? பாத்தீங்கல்ல, காலங்காத்தால தாய் குலமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப புலனாகிதான் அடையாதீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குலங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. தமிழ்நாட்டு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தொகுதிக்கு ஒரு 10 பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒண்ணு கொண்டு வாங்க. நான் ஒரு 20 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றேன். நல்லதுண்ணா. நீங்க வளர்த்துற தானே? ஆமாண்ணா. காட்டுல மரங்கள் எல்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. நாட்டுல மழை இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால மரம் வளர்ப்பு திட்டம்னு ஒரு 50,000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 20 கோடி சாங்ஷன் பண்றேன். என்ன புரியலையா? கந்தசாமி, இவர்தான் ஐயாவோட பினாமி கான்ட்ராக்டர் கந்தசாமி. 2 கோடி ரூபாய் செலவுல மொத்த தொகுதிக்கும் பள்ளி கொடுத்த கட்டி முடிச்சிருவாரு. இந்த பாக்கி 18 கோடி இருக்குல்ல, அதுல பாதி நீங்க எடுத்துக்கங்க. நீதி ஐயா கொடுக்கும் போது ஏன்னா 2 கோடியில கட்டிடம் கட்டினா பள்ளிக்கூடம் நிக்குமாண்ணா? நமக்கு 18 கோடி நிக்கும், அத பாரு. சரிங்களா? சரிங்களா அண்ணா. நம்ம மர விஷயம் மரம் அண்ட கோடி எனக்கு அளவு வேணும் கல்வியாது. அதே மாதிரி இதுவும் இந்த அளவுக்கு ஒரு பாக்கி நோட்டு கொண்டு வாங்கி அதுல விதை வாங்கின செலவு 2 கோடின்னு வெறும் கணக்கு எழுது. அப்புறம் பயிரிட்ட செலவு அப்படின்னு ஒரு 5-6 கோடி எழுது. இந்த பாக்கி உள்ள கோடிகள் இருக்க பாரு, அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபமுன்னு போட்ட வேண்டி தானே. ஏன்னா எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவுல அதிகாரிய வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்னன்னா பண்றது? காட்டுத்தீல மொத்த மரம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல 5,000 சாம்பலை போட்டு ஆனா பார்க்க வர அதிகாரிய கையில 2 லட்சத்தை பெற்று கணக்கு செட்டில்டு. மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம ரசங்களிலே சிறந்த ரசம் எது என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் சொல்வது கடினம். அதை போல இந்த போட்டியில் பங்கெடுத்துக் கொண்ட அழகிகளில் சிறந்த அழகி யார் என்ற கேள்வி என் முன்னால் எழுப்பப்பட்டுள்ளது. சிரமமான போராட்டத்துக்கு இடையில் சிறந்த அழகிகள் என்ற மூவரை தேர்ந்தெடுத்துள்ளோம். முதல் தயவு செய்து நிகழ்ச்சியை தடப்படுத்தினதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஏன் சார்?
ஒரு பொண்ண எந்த தகுதியில சிறந்த அழகின் தேர்ந்தெடுக்கிறீங்க? 36 24 36 இதுதான் சிறந்த அழகிக்கான கரெக்டான அளவு. அப்போ அந்த அளவு இல்லாதவங்க எல்லாம் அழகி இல்லங்கிறது உங்க அபிப்பிராயமா? இது என்ன குதர்க்கமான கேள்வி? இல்ல உங்க விளக்கம் சரியில்லை, அதனாலதான் அந்த கேள்வியே நான் கேட்டேன். ஒரு பொண்ணுக்கு அழகுங்கிறது அவ உடம்புல மட்டும் இல்ல, நல்ல மனசுல இருக்கு, நல்ல நடவடிக்கையில இருக்கு, நாட்டுக்கு உபயோகமான அவளோட சாதனைகள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வையார் ஒரு அழகிதான், அன்னை தெரசா ஒரு சிறந்த அழகி, மேடம் மேரி கியூரியும் அழகிதான், ஏ இந்திரா காந்தி அம்மையாரும் ஒரு அழகிதான். இத பாருங்க, அவங்க எல்லாம் அழகிங்க, இந்த நாட்டின் சிறந்த பெண்மணிகள். கரெக்ட். உலக அளவில் நடந்த அழகி போட்டியில வெறும் உடம்பு மட்டும் அவங்க பாக்கல, சிறந்த பெண்மணிகளானு தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவுபூர்வமா சில கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு நம்ம நாட்டை சேர்ந்த பெண்கள் ரெண்டு பேரும் எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு பதிலை சொல்லி நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தாங்க. இங்க நடந்த போட்டியில நீங்க யாராவது ஒரு கேள்வியாவது கேட்டீங்களா? பதில் சொல்லுங்க சார். அது நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகல, உடம்பு ரசிக்க மட்டும்தான் நேரம் இருந்தது. அவன் முதல்ல கழுத்த முடிச்சு மேலோட்டமா மாமி வந்துட்டேன் வந்துட்டேன். நீ வந்தாதப்ப ஒன்னாதே ஞாபகத்துக்கு வருது, இல்லனா கரண்ட் தண்ணி பால் இதுக்கெல்லாம் பணம் கட்டவே மறந்து போயிருது. நீ ஒருத்த இல்லனா இங்க உள்ள பொம்னாட்டிகளா ரொம்ப கஷ்டப்படுவா. தேங்க்யூ மிஸ்டர் நாலசோரியன், தேங்க்யூ. அமுதாமா கரண்ட் பில் கட்டணும் சொன்னீங்களே. உங்களால பெரிய பரோபகாரியா தற்பலருக்கு, வீடு வீடா போய் தாய் பிள்ளைங்களுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்றாரு. அன்னபூர்ணியம்மா ரேஷன் வாங்கணும் சொன்னீங்களே. இந்தாப்பா இந்தா. என்ன எல்லா வீட்டுல வாங்கல இல்லப்பா, அதே ரேஷன் கார்டு தான். அண்ணனோடதுப்பா, அண்ணன் தான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அண்ணனையே போய் வாங்கி சொல்லு. அண்ணா பழம், இந்த காலனியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு நீயா தேடி போய் பொது சேவை பண்ற அண்ணன், என் ஒத்தனுக்கு மட்டும் பழம் கொடுக்க பாக்குறிய? ஏன் முதல் வீட்டுல இருக்கிறவங்க ஆபீஸ் உத்தியோகம் பாக்குறவங்க பில்லு கட்டுறதுக்காக ஒரு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க வெயில கியூ நிக்கிற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு இல்ல. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கான உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு சின்ன திருத்தம், நீ சொல்ற காரணம் சரியில்லை, அண்ணன் சொல்றேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருப்பாங்க. சத்தியமான வார்த்தை. ஒரு சில வீட்டுல கிழவனுங்களுக்கு வாக்கப்பட்ட குமரி பொண்ணுங்க இருப்பாங்க. இது அப்படி முதல்ல சொன்னது நச்சுன்னு இருந்துச்சுன்னு, இப்ப சொன்னது பதுக்குன்னு இருக்குன. அதனால இப்படி பல சௌரியங்களுக்காகவும் பலான சௌரியங்களுக்காகவும் தான் நீ வீடு வீடா ஹெல்ப் பண்ற மாதிரி ஷோ காட்டுற. இது ஏன் கணிப்பு? இதுக்கு ஒன்பதில் தோட்டத்திலேயே கொண்டு போய் மேய விட்டாலும் பண்ணி எதை திங்குமோ அதைத்தான் திங்கும். அதனால உன் டேஸ்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கடைசியா கேக்குற, நீ இப்ப கார்டு வாங்க போறியா இல்லையா? முடியாது. அண்ணன் எரிமலையா வெடிக்க போறாருப்பா, பேசாம கார்டை வாங்கிக்க. முடியாது. உன்னால என்ன அடிக்கத்தான் முடியும், அடி பண்ணி வைக்க முடியாது. முடியாது. ரெண்டு மூணு ஆம்பளைங்க வேற வெட்டிக்கு வெளியே போயிருக்காங்க, அதனால அவர் உதவி பண்றாரு. உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ போய் வாங்கிக்க வேண்டியதானே. கூட்டம் கூடிடுச்சு, அதனால இப்ப விட்டுட்டு போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் பண்டிகை கொண்டாடாம விட மாட்டேன். பாரு சார். வணக்கம்.
நான் ஞானப்பட பத்திரிகை ஆசிரியர். என்ன விஷயம்? நம்ம நிதியமைச்சர் 100 கோடி ரூபாய் செலவுல பத்தம்சம் திட்டம்னு ஜனங்களுக்காக புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. ரெட் சிக்னல் வந்துருச்சு, டேஞ்சர்னு வண்டியை நிறுத்தினேன். அதை விட டேஞ்சரான கேள்வி கேக்குறீங்க. உங்க கேள்விக்கு இந்த சிக்னல்ல பதில் சொன்னா அடுத்த சிக்னல் வரைக்கும் நான் போய் சேர மாட்டேன் சார். ஆளை விடுங்க. அப்பா கடைசியா ஒரே ஒரு ஆளுகிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம், அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியதுதான். சார் நான் ஞானப்பழம் பத்திரிகையில இருந்து வர்றேங்க. நானும் அதே பத்திரிகையில இருந்து தான் வர்றேன். இந்த பத்தம்ச திட்டத்தை பத்தி ஊர் முழுக்க சுத்தி கேட்டாச்சு, ஒருத்தர வாய தொடங்க மாட்டேங்கிறான். ஆமா, இது என்ன புதுசா நெத்தில் நாமம்? இது நாமம் இல்ல, 1, 2, 3 இன்னையோட 3 மாசம் சம்பளம் பாக்கி, அத ஞாபகப்படுத்தத்தான் இத போட்டிருக்கேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சாரி, நீங்க யாரும் தெரியலையே. நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். நிதியமைச்சர் புதுசா பத்தம்ச திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிக்காரு, அத பத்தி உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாம் வந்தேன். சாரி, நோ கமெண்ட். ஒரு நிமிஷம், நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அதுலயும் பொருளாதாரத்தை பத்தி பசங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறவங்க, ஒரு சராசரி குடிமக மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்கு நீங்களே இப்படி பயந்தா எப்படி? ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருக்க கூடாதா? பாயிண்ட், நடங்க போலாம். இருங்க, சமுதாயத்துல விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை. இந்த பத்தம்ச திட்டம் தான் மாணவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. உங்க பயத்தினால அவங்க எதிர்காலம் என்னானாலும் பரவாயில்லையா? This is the point. உங்க புத்திசாலித்தனத்துக்காக நான் பதில் சொல்றேன். Thank you. ஷீலா, ஜெனிஃபர், பிரேமா, ப்ளீஸ் கம் ஹியர். இவர் தான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். ஹலோ ஹலோ, நைஸ் டு மீட் யூ. கவர்மெண்டோட பத்தம்ச திட்டத்தை பத்தி நேத்து நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன்ல, அது சாரி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. மிஸ்டர் ஞானசூரியன், நிதியமைச்சரோட பத்தம்ச திட்டத்தை பத்தி என்னோட கருத்து இதுதான். எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்பிள்ள டெஸ்ட் விட்டுடலாம். மாப்பிள்ள, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. மாப்பிள்ள சந்தோஷப்படுறாரு. நிர்மலாமா, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷமா? ஏ பொண்ணுங்களா, நீங்களா சொல்லுங்க, உங்களுக்கும் சந்தோஷம் தானா? பங்காரு, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கடா, நாம நம்ம டெஸ்டுக்கு வந்துடலாம். முதல்ல இங்கிலீஷ் படம் மாதிரி டாப். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பாதிப்புனா காந்திஜி மாதிரி ஒரு அகிம்சாவாதியா பொறுத்துக்குவேன். அதே அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நான் கொஞ்சம் அதிரடியாகவும் தாக்குவேன்.
இருந்தா நம்ம எல்லாரும் கசிங்கனே டேய் வாங்கடா